திரைப்படத்துறை இந்த மேடையில் சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன். அவங்கலாம் ரோட்ல வர வேண்டியதுதான், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்க எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேங்க சொல்லுங்க. சந்திச்சிருக்கேன், பேசும்போது ரொம்ப இனிமையா, ரொம்ப அன்பா, ரொம்ப நாகரிகமா, ரொம்ப பண்போடு தான் பேசினாரு. ஒரு வகையில என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவா இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியா வச்சுக்கணும். ஏன்னா இந்த படம், ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சா அதுல யாருக்கு முதல் லாபம், யாருக்கு முதல் லாபம்னா அதுல நடிச்ச நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும், அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துட்டு போயிருப்பான். லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸா சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸா, அதன் மூலம் அடுத்த படத்துல கிடைக்க போற லாபம் வைஸா 80% அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறவா இருக்கும். ஆனா இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள் இருந்து விடுபடலாம். இப்ப எடுத்து இப்ப மகேந்திரா கொடுத்த பைனான்ஸும், சுதாகர் கொடுத்த பைனான்ஸ், இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றது கஷ்டம். அப்போ ஒரு 5%, 10% தயாரிப்பாளர் தன் ஒரு உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதுல 90% மேல லாபம் அடைய போற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் நிச்சயமா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். இன்னைக்கு வந்து 1000 சினிமா தியேட்டர்ல வந்து 4 ஷோ போயிட்டே இருக்கு, 4000 ஷோ நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிட்டே இருக்கும். இது வருமானம், இதுல நஷ்டமே இல்ல. இது திரைப்படத்துறையில் இருக்கு யாருக்கா தயாரிப்பாளர் யாருக்கா வருதுன்னா வருமானம் வர்றதே கிடையாது. அப்போ வருமானம் வருகின்ற வழிகள் இன்னைக்கு வந்து 8 கோடி பேர்ல 6 கோடி பேர் நம்ம திரைப்படங்களை ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கு. நான் போட்ட மியூசிக்கு, என் படத்தோட மியூசிக்கு நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்கு. 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துவாங்க என்னோட பாட்டை, நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனோம்னா அவனுக்கு 3 லட்ச ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு. அப்ப என்னோட படம் வருமானம், என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகள்ல வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு. ஆனா படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை. எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல்லு பழுதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வர்றது இல்லையோ, அது போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை. அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு. லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது, வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராயிருங்க, கடனுக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டு விட்டுட்டீங்க, ஆனா வருமானத்தை எல்லாம் வேற யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான், அவன் படம் எடுக்க வர்றான், அவங்கள நீங்க சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும். இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா இது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன். நிச்சயமா நீ ஒரு ரூல் போடலாம், இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரொமோஷன்ஸ், நான் இந்த படத்துக்காக சொல்லல, ஏன்னா அது வருஷத்துக்கு நீங்க தப்பா அமைச்சக்கூடாது, அது என்ன ப்ராப்ளம் தெரியாது. எந்த திரைப்படமும் அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்க எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை அவங்க படமே நடக்காது. அவங்கலாம் ரோட்ல வர வேண்டியதுதான், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இது உங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்ல. தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாமே தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒலித்தால் தமிழ் சினிமா உருப்படும்.